தமிழ்நாடு பரம்பரை சித்த வைத்திய தலைமை சங்கத்தினுடைய வெள்ளி விழா ஆண்டு விழாவில் என்னை தலைமை ஏற்பதற்காக சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலே என்னை அமர வைத்துக் கொள்வீர்கள், அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சங்கத்தினுடைய இன்றைய நிகழ்விலே அநேகமாக நமக்கு சாதாரணமான மக்களை வைத்துத்தான் இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று எண்ணினேன். ஆனால் சித்தருடைய கருணையோ என்ன என்று தெரியவில்லை. இந்த சங்கத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக டாக்டர் ஜி கணபதி எம்டி ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக வரை என்று வரவேற்கின்றேன். டாக்டர் கணபதி அவர்கள் அண்ணா மருத்துவமனையினுடைய சித்த மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வராகவும், பின்பு இந்திய மருத்துவத்துறை என்று ஹோமியோபதி மருத்துவத்துறையினுடைய இணை இயக்குநராகவும் இருந்து ஓய்வு பெற்றவர்கள். அவர்களை நம்முடைய சங்கத்தினுடைய விழாவிற்கு வரவழைத்த காலகட்டத்திலே எந்த தயக்கமும் சொல்லாமல் நான் வருகின்றேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நாங்கள் கூறியதெல்லாம் சங்கத்திற்கு நீங்கள் வந்து இந்த வெள்ளி விழாவில் வாழ்த்து மட்டும் தெரிவித்தால் போதும் என்று நான் வேண்டிக் கொண்டேன். அதற்கு நாங்கள் கண்டிப்பாக வருகிறேன் என்று சொன்னது என்னை மனசை நெகிழ வைத்தது. காரணம், பாரம்பரிய சித்த மருத்துவருடைய எந்த ஒரு விழாவிலுமே பட்டதாரி மருத்துவர்களை அழைத்து அவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அநேகமாக பட்டதாரி மருத்துவர்கள் வருவதில்லை. நம்முடைய சங்கத்திலே பல சித்த மருத்துவர்களுடைய பிள்ளைகள் பட்டதாரிகளாக இருக்கின்றார்கள். இருந்தாலும் எல்லாரையும் இந்த இடத்திலே வரவழைக்க முடியவில்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இந்த விழாவிற்கு வந்து வாழ்த்து கூறுவதற்காக வந்தமைக்காக நான் நன்றி கூடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்கு எப்போதும் எந்த விழாவிலுமே தூணாக இருந்து நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவர் முனைவர் அருகோபாலன் அவர்கள். ஐயா அவர்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், அண்ணா ஆட்சியிலே சபாநாயகராக இருந்த சீப்பா ஆதித்தனாருடைய உதவியாளராக இருந்து நாம் தமிழர் என்று இன்று சொல்லிக் கொண்டிருக்கின்றமே நாம் தமிழர் கட்சியை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர் ஐயா அருகோபாலன் அவர்கள். எழுகதிர் என்ற ஒரு மாத பத்திரிகையை நடத்தி கொண்டு இன்றைக்கு அந்த பத்திரிகையானது உலகம் முழுதும் சுற்றி கொண்டு வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அத்தகைய பேரும் புகழும் உள்ள இந்த சிறந்த ஒரு தமிழ் அறிஞரை நாம் விரைவில் கண்டுபிடித்து தேடி எடுத்து மரியாதை செய்யக்கூடிய ஒரு நிலை கிடைக்காது. ஆனால் நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக ஐயா அவர்கள் கிடைத்திருக்கின்றார்கள். அவர்களை நான் வருகை என்று சொல்லி என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய கடந்த சில கூட்டங்களிலே நமக்காக எதையும் செய்ய தயார், நான் வருகிறேன் என்று எப்போதும் நமக்கு எண்ணத்தை ஊட்டிக்கொண்டிருக்கின்ற மாபெரும் சித்தர் கொல்லிமலை சித்தர் அவர்கள். அவர்கள் கூப்பிட்ட நேரத்திற்கெல்லாம் வந்து நம்மோடு இருந்து நமக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு வருகை தந்துள்ளார்கள். ஐயா கொல்லிமலை சித்தர் சவுந்தரராஜ சுவாமிகளை நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். தமிழ்நாட்டிலே தென்னாட்டிலே கேரளாவும் சேர்ந்துதான் இந்த வர்மக்கலை என்பது இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வர்மக்கலையை ஒரு பல்கலைக்கழகத்திலே கொண்டு வந்து நிலைநாட்ட வேண்டும் என்று பலகாலமாக ஆலோசித்து அதற்கு ஒரு வழியும் பிறக்க வேண்டும் என்று செய்து இன்றைக்கு தமிழ்நாட்டு விளையாட்டு பல்கலைக்கழகத்திலே வர்மா டிபார்ட்மெண்ட் என்ற ஒரு துறையை ஏற்படுத்தி அந்த துறைக்கு கோஆர்டினேட்டராக இருந்து கொண்டு டிப்ளமேன் வர்மா, பிஜி டிப்ளமேன் வர்மா, எம்எஸ்சி வர்மா என்ற பட்டய பட்டப்படிப்புகளை நமக்கு தமிழர்களுக்காக வாங்கி தந்த மாபெரும் ஒரு இயக்க பேரறிஞர் டாக்டர் நாஞ்சில் பி பொன்னப்பன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் ஐயா வெளியே பின் நின்றுட்டு இருக்காங்க,
இந்த பள்ளிக்கூடத்தினுடைய தாளாளர் ஐயா அவர்களை அருகே வரும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா, நிறைய பேருக்கு நம்முடைய மாணவர்களுக்கு தெரியும், ஐயா திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தை ஏழைகளுக்காக துவங்கினார்கள். அது காரணம் என்னவென்றால், அவர் வளர்ந்த வளர்ப்பு அந்த மாதிரி. டாக்டர் மூவா எல்லாருக்கும் தெரியும், திருக்குறளை தமிழிலே எளிய நிலையில் அள்ளித்தந்தவர் டாக்டர் மூவா. டாக்டர் மூவா அவர்களுடைய தலைசிறந்த மாணவர்கள் ஒருவராக இருந்தவர் ஐயா திருநாவுக்கரசு அவர்கள். பல எம்ஏ பட்டங்களை பெற்றிருக்கின்றார், பல பிஹெச்டி பட்டங்களை எல்லாம் பெற்றிருக்கின்றார். சந்தடியில்லாமல் நடந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு மாபெரும் மேதை என்றே நான் சொல்ல வேண்டும். காரணம், அவர் எழுதிய நூல்கள் எல்லாம் இன்று வெளிநாடுகளிலும் கூட இன்றைக்கு ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு ஒரு வழிமுறை உள்ள ஐயாவை நான் மறந்து விட்டேன். பண்ணியோ வருக வருகின்ற நான் வேண்டுகின்றேன். இன்றைக்கு சித்த மருத்துவத்திலே நிறைய நூல்கள் நமக்கு இல்லாமல் போய்விட்டது. அந்த நிலையை சித்த மருத்துவருடைய பாடல்கள், சித்தர்கள் எழுதிய பாடல்களை எல்லாம் தொகுத்து நூல்களாக வெளிவர வேண்டும் என்று புலவர் ராமச்சந்திரன் அவர்கள் நீண்ட நாளாக எண்ணி அந்த கலையை ஒரு தகுந்த ஒரு எண்ணத்தோடு கொண்டு வந்து நமக்கு சேர்த்திருக்கிறார்கள். அந்த நிலையிலே அவருடைய புதல்வனார் ஆர்சி மோகன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். தாமரை பதிப்பகத்தினுடைய பதிப்பாளர் அவர்கள், அவர்களை நான் வருக வருகின்ற வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.